தேசிய அளவிலான மலைப்பகுதி சைக்கிள் போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவி வெள்ளி மற்றும் தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். கடந்த 28-29 ஆகிய இரு தேதிகளில் ஹரியானா மோர்னி மலையில் தேசிய அளவிலான சைக்கிள் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 18 வயதுக்கு கீழானவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கோவையைச் சேர்ந்த ஹாசினி என்ற 8ஆம் வகுப்பு மாணவி கலந்து கொண்டு வெள்ளி மற்றும் தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். இவர் கடந்த 5 வருடங்களாக இதற்காக பயிற்சி மேற்கொண்டுள்ளார். இவர் இந்த போட்டியில் பங்கேற்க தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் கோயம்புத்தூர் சைக்கிள் அசோசியேஷன் உதவி புரிந்துள்ளனர். வெள்ளி மற்றும் தங்கப் பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவிக்கு கோவை விமான நிலையத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் கோயம்புத்தூர் சைக்கிள் அசோசியேஷன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஹேலோ இந்தியாவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளதும் பல்வேறு டிராக் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் ஹாசினி, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 5 வருஷமாக சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். நான் இந்த வருஷம் எம்டிபியில் 19th MTB சாம்பியன்ஷிப்பில் மெடல் பண்ணியிருக்கேன், 2 மெடல். டைம் ட்ரையலில் சில்வரும் மாஸ்டார்ட்டில் கோல்டு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன், அப்புறம் கோயம்புத்தூர் சைக்கிளிங் அசோசியேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நான் போன 2 மாதத்துக்கு முன்னாடி கேலோ இந்தியாவில் கோல்டு மெடல் பண்ணேன், ரோட் பைக்கில் மாஸ்டார்ட்டில். அப்புறம் ட்ராக்லேயும் நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து பண்ண பிரான்ஸ் சில்வர்னா. தேங்க்யூ. அங்கே எத்தனை டீம் கலந்துக்கிட்டாங்க? 28 ஸ்டேட்ஸ் கலந்துட்டாங்க, ஆல் ஓவர் இந்தியா.